இந்தியாவின் மிகப்பெரிய கார் தயாரிப்பாளரான மாருதி சுசுகி நிறுவனத்திடமிருந்து ஒரு ஹாப்பி நியூஸ் வெளியாகியுள்ளது. ஒரு வழியாக தனது புதிய எஸ்யூவி காரை அறிமுகப்படுத்தப் போவதாக அறிவித்துவிட்டது. அட அதாங்க, கடந்த ஜனவரி மாதம் ஆட்டோ எக்ஸ்போவில் மாருதி நிறுவனம் தனது ஃப்ராங்க்ஸ் என்ற காரை அறிமுகப்படுத்தியது. இப்போது முதல் இந்த காருக்கான புக்கிங்கும் துவங்கியது. தற்போது நெக்ஸா என்ற மாருதியின் பிரீமியம் பிராண்ட் ஷோரூம் வழியாக இந்த கார்களை விற்பனை செய்ய முடிவு செய்துள்ளது. இந்த ஃப்ராங்க்ஸ் கார் மாருதி நிறுவனத்தின் மூன்றாவது எஸ்யூவி ரக காராகும். இந்த கார் மிட் சைஸ் எஸ்யூவியான கிராண்ட் விட்டாரா மற்றும் சப் காம்பாக்ட் எஸ்யூவியான பிரெஸா ஆகியவற்றிற்கு இடையே நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. இந்த ஃப்ராங்க்ஸ் கார் இந்தியாவிலேயே ஒரு தனித்துவமான கார். ஒரு பிரீமியம் ஹேட்ச்பேக் காரின் அம்சங்களை எடுத்து அதை அடிப்படையாக வைத்து உருவாக்கப்பட்ட எஸ்யூவி கார் இது. மாருதி நிறுவனம் ஏற்கனவே கிராண்ட் விட்டாரா காரை அறிமுகப்படுத்திய போது அந்த காருக்கு மிகப்பெரிய அளவில் வரவேற்பு கிடைத்தது. இருந்தாலும் விலை சற்று அதிகமான கார் என்பதால் விலை குறைவான காரை விரும்பும் வாடிக்கையாளர்கள் இந்த ஃப்ராங்க்ஸ் காரின் வருகைக்காகத்தான் காத்திருக்கின்றனர். இந்த கார் அறிமுகப்படுத்தப்பட்டு புக்கிங் துவங்கப்பட்டுள்ளதே தவிர இந்த காரின் விலை குறித்த விவரங்கள் எதுவும் வெளியாகவில்லை. இருந்தாலும் இந்த காருக்கான புக்கிங் குவிந்துவிட்டது. இந்த காருக்கான விலை குறித்து விசாரித்த போது ரூபாய் 675,000 முதல் ரூபாய் 11,00,000 வரையிலான இதன் விலை இருக்கும் என தெரிகிறது. ஆனால் அதிகாரப்பூர்வமான விலை இன்னும் வெளியாகவில்லை. இந்த காரின் விலை விவரங்கள் அடுத்த வாரம் வெளியாக உள்ளது. கிட்டத்தட்ட இதே விலையில் இந்த கார் விற்பனைக்கு அறிமுகமானால் நிச்சயம் ரோட்டில் இந்த காரை அதிகமாக காண வாய்ப்புகள் இருக்கிறது. மக்கள் போட்டி போட்டு இந்த காரை வாங்கி குவிப்பார்கள். இந்த மாருதி ஃப்ராங்க்ஸ் காரை பொறுத்தவரை மொத்தம் இரண்டு பெட்ரோல் இன்ஜின் ஆப்ஷன்கள் உள்ளது. முதல் ஆப்ஷனாக 1 லிட்டர் பூஸ்டர் ஜெட் பெட்ரோல் இன்ஜின் பொருத்தப்பட்டுள்ளது. இந்த இன்ஜின் தான் பாலினோ RS காரில் பொருத்தப்பட்டிருந்தது. அந்த கார் நிறுத்தப்பட்ட பின்பு இந்த காரில் பொருத்தப்படுகிறது. இந்த இன்ஜின் 100 PS பவரை 5,500 RPM அதிகபட்சமாக 147 Nm டார்க் திறனையும் மேம்படுத்த வாய்ப்பு உள்ளது. இந்த இன்ஜின் 5-speed மேனுவல் அல்லது 6-speed ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் உடன் இணைக்கப்பட்டுள்ளது. மற்றொரு இன்ஜினாக 1.2 லிட்டர் K-series நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் இன்ஜின் பொருத்தப்படுகிறது. இது அதிகபட்சமாக 89.7 PS பவரும் 113 Nm டார்க் திறனையும் வெளிப்படுத்தும். இந்த இன்ஜினும் 5-speed மேனுவல் அல்லது 6-speed AMT கியர்பாக்ஸ் உடன் பொருத்தப்பட்டுள்ளது. சமீபத்தில் இந்த இரண்டு இன்ஜின்களின் மைலேஜ் விவரங்கள் தெரிய வந்துள்ளது. அதன்படி 1 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் மேனுவல் கியரில் லிட்டருக்கு 21 கிலோமீட்டர் மைலேஜும் ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டில் லிட்டருக்கு 20 கிலோமீட்டர் மைலேஜும் வழங்கும் என்றும், 1.2 லிட்டர் இன்ஜினை பொறுத்தவரை மேனுவல் கியரில் லிட்டருக்கு 21 கிலோமீட்டர் மைலேஜும் ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டில் 22 கிலோமீட்டர் மைலேஜும் கிடைக்கும் என கூறப்படுகிறது. இந்த காரின் அளவுகளை பொறுத்தவரை 3.9 மீட்டர் நீளமும் 1.7 மீட்டர் அகலமும் 1.5 மீட்டர் உயரமும் 2.5 மீட்டர் வீல் பேஸும் கொண்டது. இந்த கார் 190 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொண்டது. இந்த காரின் பூட் கெப்பாசிட்டி 308 லிட்டரும் பெட்ரோல் டேங்க் கெப்பாசிட்டி 37 லிட்டரும் கொண்டிருக்கும்.